ஓம் நமக வேதமானது ஆத்ம ஜானத்தை நான்கு தலைப்புகளில் விளக்குகிறது என்று பார்த்தோம் அவைகள் ஜீவ விசாரம் ஈஸ்வர விசாரம் ஜீவ ஈஸ்வர ஐக்கிய விசாரம் மற்றும் ஞான பலன் ஆகியவை இந்த நான்கு தலைப்புகளையும் நான் பார்த்து முடித்தோம் இப்பொழுது நாம் சுருக்கமாக அந்த நான்கு தலைப்புகளை நினைவுபடுத்திக் கொள்வோம் ஜீவ விச்சாரம் என்ற தலைப்பில் என்ன பார்த்தோம் ஜீவன் என்பது நாம் தான் நம்முடைய ஸ்வரூபத்தை பற்றிய விசாரம் ஜீவ விசாரம் ஜீவன் என்பது இரண்டு தத்துவங்களை கொண்டது ஒன்று அறிவுள்ள ஆத்ம தத்துவம் இனியொன்று ஜடமான அனாத்ம தத்துவம் அனாத்மா என்பது ஸ்தூல சூக்ம காரண சரீரம் என்று மூன்றாக இருக்கின்றது பிறகு ஒவ்வொரு சரீரமாக எடுத்துக்கொண்டு அவற்றின் மெட்டீரியல் காஸ் அதாவது உபாதான காரணம் பிறகு அவற்றின் அங்கங்கள் மூன்றாவது அவற்றின் செயல்கள் பிறகு அவற்றின் தன்மை என்று ஒவ்வொரு சரீ சரீரத்தையும் எடுத்துக்கொண்டு இந்த நான்கு கோணங்களில் விசாரம் செய்தோம் அதன் பிறகு அறிவுஸ்வரூபமான ஆத்ம தத்துவத்தை எடுத்துக்கொண்டு விசாரம் செய்தோம் ஆத்ம அறிவு ஆத்மா அறிவுஸ்வரூபம் ஆத்மா மாற்றத்தை அடையாதது நிறுவிகாரக ஆத்மா சத்ஸ்வரூபம் ஆத்மா அத்வைதம் அல்லது ஏக்கம் இவ்விதம் ஆத்மாவையும் அனாத்மாவையும் ஆராய்ந்து அதை பிரித்து அடுத்து ஈஸ்வர விசாரத்துக்கு சென்றோம் ஈஸ்வர ஈஸ்வர விசாரத்தை எப்படி செய்தோம் ஜீவனை போல் ஈஸ்வரனும் இரண்டு தத்துவங்களாக இருக்கின்றது ஒன்று அறிவுஸ்வரூபமான பிரம்ம தத்துவம் பிறகு ஜடஸ்வரூபமான மாயா தத்துவம் மாயையின் தன்மையாக என்ன பார்த்தோம் மாயை முக்குண வடிவம் அதாவது திரிகுணாத்மிகா பிறகு மாயா காரணப் பிரபஞ்சம் மூன்றாவதாக மாயா அநாதி பிறகு கடைசியாக மாயா பிரம்மனை சார்ந்திருக்கிறது அதாவது பிரம்ம ஆசிரியா மாயா பிறகு இந்த உலகின் தோற்றமானது மாயையிலிருந்து வருகிறது என்று பார்த்தோம் சிருஷ்டி பிர பிரகாரத்தை பார்த்தோம் இந்த உலக சிருஷ்டிக்கு ஈஸ்வரன் நிமித்த காரணம் மாயா உபாதான காரணம் என்றெல்லாம் பார்த்தோம் பிறகு பிரம்ம அதாவது ஈஸ்வரனின் சேத்தன அம்சத்தை பற்றி பார்க்க ஆரம்பித்தோம் பிரம்ம அறிவுஸ்வரூபம் சத்ஸ்வரூபம் நிர்விகார நிர்விகாரஸ்வரூபம் என்றெல்லாம் பார்த்து பிரம்மத்தையும் மாயாவையும் தனித்தனியாக பிரித்து வைத்தோம் பிறகு அடுத்த தலைப்பாக மகாவாக்கிய விசாரத்தை செய்தோம் வேதத்தின் எந்த வாக்கியமானது ஜீவனும் பிரம்மனும் ஒன்று என்று சொல்கிறதோ அது மகாவாக்கியம் ஜீவ விசாரத்தில் நாம் பிரித்து வைத்திருந்த ஆத்மா மற்றும் மூன்று சரீரங்களான அனாத்மா அவற்றின் அனாத்ம தத்துவம் ஆத்மாவை சார்ந்திருக்கின்றது அதேபோல் ஈஸ்வர விசாரத்தில் நாம் பிரித்து வைத்திருந்த சேத்தனம் சேத்தனமான பிரம்மஸ்வரூபமும் மற்றும் ஜடமான மாயாஸ்வரூபம் இவைகளில் மாயா என்பது பிரம்மத்தை சார்ந்திருப்பதால் பொய் பிறகு ஆத்மாவும் பிரம்மனும் அடிப்படையில் ஒன்றுதான் இதுதான் ஜீவ பிரம்ம ஐக்கிய ஞானம் வேதம் சொல்கின்ற அனைத்தும் அனைத்தும் கர்மகாண்டம் ஞானகாண்டம் வர்ணாசிரமங்கள் என்று எதை எடுத்துக்கொண்டாலும் அடிப்படையில் இந்த ஒரு அறிவை நமக்கு கொடுப்பதற்காகத்தான் இருக்கின்றது பிறகு கடைசியாக நாம் பார்த்தது இந்த ஞானத்தினால் வரும் பலன் ஞானத்தை அடைந்தபின் தன்னை அகர்த்தா என்று அறிந்த ஒருவன் உயிருடன் இருக்கும் மேலான திருப்தியை அடைகின்றான் இந்த நிலைக்கு ஜீவன் முக்தி என்று பெயர் பிறகு அவன் இறந்த பிறகு மீண்டும் பிறப்பதில்லை இந்த நிலைக்கு விதேக முக்தி என்று பெயர் இதுதான் ஞான பலனாக நாம் பார்த்தது இத்துடன் இந்த மகாநதி என்ற தொடரை முடித்துக் கொள்கின்றோம் இங்கு அனைத்து கருத்துகளும் சுருக்கமாக சொல்லப்பட்டது இது நாம் மேலும் நம் தர்மத்தை புரிந்து கொள்ளவும் மேலான ஞானத்தை அடையும் முயற்சிக்கும் ஒரு சிறு தூண்டுகோலாக அமைவதாக இருக்கட்டும் அக்னி குஞ்சொன்று கண்டேன் அதை ஆங்கோர் காற்றிலோர் பொந்திலை வைத்தேன் வெந்து தனிந்தது காடு என்று மகாகவி பாரதி சொன்னது போல் இந்த சிறு முயற்சி நம் அறியாமை என்னும் அடர்ந்த காட்டை எரித் எரிக்கட்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனையும் பூஜ்ய ஸ்ரீ சுவாமி குருபுரானந்த சரஸ்வதி அவர்களையும் வேண்டி வணங்கிக் கொள்வோம் ஓம் பூர்ணமதம் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्ति शान्तिः